താരക യോഗം. ജ്ഞാനയോഗത്തിൽ ശ്രേഷ്ഠമായത് താരകയോഗമാണ്. അത് ഈ ഗ്രന്ഥകർത്താവിന് അനുഭവമായിട്ടുള്ളതും കഴിഞ്ഞതുമാണ്. സദാശിവ ബ്രഹ്മേന്ദ്ര സ്വാമികൾ ഈ മറ്റുള്ള യോഗകളൊന്നും ചെയ്യണ്ട, തമിഴിൽ തന്നെ ചെയ്യണോ, അതാണ് മലയാള തമിഴ് ചെയ്യ വേണ്ട, താരക ബ്രഹ്മ യോഗം മറ്റും ചെയ്താൽ പോതും உங்களுக்கு முக்தி கிடைக்கிறதுக்கு. அது அது இந்த காலத்தில் வாசி யோகம் என்ற பேரில் பல பல யோகங்கள் எல்லாம் சொல்லி ஆளுகளை ஏமாற்றிட்டு இருக்கிறாங்க. அது அதிலெல்லாம் போய் விழாமல் இந்த தாரக பிரம்மத்தை நல்லா தியானம் பண்ணி நீங்கள் செய்ய அந்த யோகை செய்து வரவும். தியானம் என்றால் என்ன? முதல்ல வந்துட்டு தியானம் என்றால் என்ன என்றால், ஏதோ ஒரு இறைவனை நம்ம பிடிக்க போகிறோம் என்ற நிலையில் நம்ம தியானத்தை செய்து வருகிறோம். ஏன்னா அது தியானம் அல்ல. அதெல்லாம் நம்ம எந்த தியானம் பயிற்சிகள் நீங்கள் செய்தாலும் அது தாரணையைத்தான் வரும் தவிர அந்த தியான நிலையோ சமாதி நிலையோ நமக்கு அடைய முடியாது. அதனால் ஒரு சாதகம் யதாவிதியில் என்ன செய்யணும், இந்த தாரணா பயிற்சி இல்லாமல் இந்த தியான பயிற்சி வரணும். தியான பயிற்சின்னு சொன்னாலே ரெண்டு விதத்தில் இருக்குது. சதாசிவ பிரம்மேந்திர சுவாமிகள் ரெண்டு நிலையை சொல்லியிருக்காரு. அது ஒன்று தாரக பிரம்ம யோகம், இரண்டாவது அமனஸ்க யோகம் என்று. தாரக பிரம்மத்தை கடந்தால் அமனஸ்கத்தில் போய் சேரலாம். தாரக பிரம்மம் என்பது நமக்கு சாட்சி ரூபம், நமக்கு வந்துட்டு கிடைக்கிற அனுபவம் தான் தாரக பிரம்மம். இது வந்துட்டு அவர் அவருடைய சிவயோக புதிபிகை என்ற புக்கில் அவருக்கு அத்தா சொல்லியிருக்காரு. இதை நம்ம நல்லவனம் புரிந்து அந்த சாதனையை செய்து வந்தால் நமக்கு முக்தியை அடையலாம். இந்த வாசி பழக்கம் ஒரு காலம் வரைக்கும் தான் செய்ய வேண்டும். அது எந்த முறைக்கு நீங்கள் கடயோகமோ ராஜயோகமோ லயயோகமோ எந்த யோகையில் போனாலும் முதல் வாசி யோகம், வாசி யோகம் எந்த விதத்திலையும் நீங்கள் செய்து வந்து அடுத்ததாக தாரக பிரம்மத்துக்கு வரணும். தாரக பிரம்மம் வராமல் யாருமே முக்தி அடைய முடியாது. அப்போ கண்டிப்பாக தாரக பிரம்மம் என்றால் என்ன என்று சதாசிவ பிரம்மேந்திர சுவாமிகள் சொல்லுவார். அதை வந்துட்டு உங்களுக்கு சொல்லி தருகிறோம். நீங்கள் கண்டிப்பாக இதில் ஏதாவது பாகத்தை நீங்கள் கடைபிடித்தாலே நமக்கு முக்தி அடைய முடியும். சரி, இது நமக்கு தொடங்கும். சதாசிவ பிரம்மேந்திர சுவாமிகளை வந்துட்டு எல்லா மக்களுக்கும் நல்லா தெரியும். அவர் வந்து பின்ன நம்ம காவேரி தீரத்தில் நேரூரில் சமாதியானவர். அவருடைய வரலாறுலாம் வந்து நீங்கள் யூடியூப்பில் பார்த்தா உங்களுக்கு எல்லாம் புரியும். அதுக்காக புதுசாக தான் சொல்ல போகிறது இல்லை, நான் அதனுடைய சாதனா கிரமங்கள் மட்டும்தான் சொல்ல வருகிறோம். தாரக யோகம். ஞான யோகத்தில் சிரேஷ்டமானது தாரக யோகமான. அது ஈ கிரந்தகர்த்தாவின் அனுபவமாயிட்டுள்ளதும் கண்டு விசுவசிக்கன் கழிஞ்சதுமான். அதினேயான இனி பரையுனர். அதாவது தாரக பிரம்ம யோகம் வந்துட்டு சதாசிவ பிரம்மேந்திர சுவாமிகள் சொல்லார். சமஸ்கிருதத்தில் இருக்கிறத நம்ம மலையாளத்தில் சொல்லி அதிலேருந்து தமிழில் சொல்லுவோம். அது வந்து தாரக பிரம்மத்தை வந்துட்டு பூர்ணமாக வந்துட்டு தியானம் பண்ணால் தான் நமக்கு முக்தி அடைய முடியும்னு சொல்லுவார். ஹடலய மந்திராதிகளை கொண்டு பிரம்மஜானம் உண்டாவாதிக்கும் நடத்தோளம் காலம் பண்டிதன்மார் கிளேசிக்கணும். அதாவது எந்த வழிக்கு ஹடயோகம் பண்ணாலும் சரி, ராஜயோகம் பண்ணாலும் சரி, எந்த லேயோகம் பண்ணாலும் சரி, உங்களுக்கு தாரக பிரம்மம் கிடைக்கவில்லை என்றால் கண்டிப்பாக உங்களுக்கு பண்டிதர்களாயிருந்தாலும் முக்தி கிடைக்காது. கண்ணுகள் சிம்மி பின்னே குறச்சொന്ന് തുറന്നിരിക്കുമ്പോൾ മനസ്സാകുന്ന കണ്ണുകൊണ്ട് ആരാണ് ബ്രഹ്മത്തെ കാണുന്നത് അവനാണ് യോഗി ശ്രേഷ്ഠൻ. அதாவது தாரக பிரம்ம யோகத்தில் வரும்போது இம வெட்டாமல் இருக்கவும் சுவாசத்தை நிலைநாட்டவும் செய்து வந்தால் தாரக பிரம்மம் தானாகவே கிடைக்கும். அப்போது நம்மளுடைய முன்னதாக ஒளி தோன்றும். அதாவது நாத பிந்து கலை என்று அந்த நாதம் தோன்றும். அந்த நாதத்தை நாதமோ அந்த ஒளியையோ யார் வந்துட்டு தியானம் பண்ணி வராங்களோ அவங்களுக்கு வந்து இந்த தாரகம் உதிக்கும்னு சொல்கிறோம். சந்திரன் சூரியன் ஈ ரெண்டு சக்திகளை யோஜிப்பிச்சு ரெண்டு சக்திகளுக்கும் ஆதாரமாயிருக்கிற அக்னிசக்தியோடு யோஜிப்பிச்சு ஏகமாக்கிய ஆ பிந்துவினை
പരാബിന്ദുവിനോട് യോജിപ്പിച്ച് ബ്രഹ്മതാരകം അഭ്യസിക്കണം. അതെ, ബ്രഹ്മതാരകം എന്നാൽ ഇടത് കലയായിരുന്ന ചന്ദ്രനെയും വലത് കലയായിരുന്ന സൂര്യനെയും, അതായത് ചന്ദ്രൻ എൻ്റെ ഇടത് കൺ, സൂര്യൻ എൻ്റെ വലത് കൺ, പിന്നെ നെറ്റിക്കൺ. നെറ്റിക്കൺ വന്നിട്ട് ഉങ്ങളുടെ ഉള്ള അറിവ് തന്നെ കിടക്കും. അതേസമയത്തിൽ இந்த நம்ம ஒளியை தான் அனுபவிப்போம் தவிர நமக்கு வந்துட்டு இந்த அது புதுசாக ஒரு கண்ணு கிடையாது. அப்போ இந்த சந்திரனையும் சூரியனையும் வைத்து தான் மூன்றாவது கண்ணை துறக்க முடியும். அப்போ சந்திரனையும் சூரியனையும் வைத்து செய்யும்போது கேஜிரி அண்ட் சாம்பவி இந்த இப்படி ரெண்டு முத்திரைகள் தான் உண்டும். அந்த கேஜிரியிலே நீங்கள் இருந்து என்ன செய்யலாம், இந்த ரெண்டு கண்ணையும் இந்த புருவ மத்தியிலே கொண்டு வரலாம், சாம்பவிலையும் கொண்டு வரலாம். சாம்பவி என்றால் நேராக இமை வெட்டாமல் பூர்ணிமா திருஷ்டியோடு கூடி இருப்பது தான் சாம்பவி. அந்த சாம்பவியிலேயே உங்களுடைய மனதை நிறுத்தி, அப்போ இடது கண் வலது கண், அதாவது இடம் பலம்னு சொல்லுவோம். அப்போ இடது முதல் இடது கண்ணில் வந்துட்டு தியானம் பண்ணி தொடங்கி வலது கண்ணிலே வந்து வலது கண்ணிலேருந்து தியானம் தொடங்கி புருவ மத்திக்கு போடும். அது வந்துட்டு குரு முகாந்திரத்தில் படிக்க வேண்டிய ஒரு விஷயம். அல்லாமல் சுவாசத்தை ஏற்றி கண்ணை மேலே ஏற்றி இருந்து சுவாசத்தை மேலும் கீழமாக ஏற்றினவுடன் இது கண்டிப்பாக கிடைக்காது. பிரம்ம தாரகம் கண்டிப்பாக கிடைக்காது. அதுக்கு தாரகத்துக்கு தனி யோகா பயிற்சி இருக்குது. அது யோகா பயிற்சியை கரெக்டாக நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணால் மட்டும்தான் இது கிடைக்கும். அப்போது வந்துட்டு உங்களுக்கு பிரம்ம தாரகம் உதயமாகும். பிரம்ம தாரகம் என்றால் நெற்றிக்கண். அப்போ நெற்றிக்கண்ணில் வந்துட்டு ஒளி தோன்றும். அதனால தான் ஒளி தோன்றும் போது கூடவே நாதமும் தோன்றும். நாதமும் ஒளியும் தோன்றாமல் யாருக்குமே இந்த முக்தி நிலையை அடைய முடியாது. அதனால தான் பிரம்மா சதாசிவ பிரம்மேந்திர சுவாமிகள் சொல்லியிருக்கிறார், நமக்கு பிரம்மதாரகம் ப்ராக்டிஸ் பண்ணும்போது அக்னி உதயமாகும். அக்னிய நிலையிலிருந்து தான் உங்களுக்கு முக்தி அடைய முடியும். பாஹ்ய லட்சியம், அந்தர் லட்சியம், மத்திய லட்சியம், இங்கே மூணு விதம் லட்சியங்கள் உண்டு. அதாவது இந்த தாரக அபியாசத்துக்கு வந்து மூன்று லட்சியங்கள் வச்சிருக்காங்க. ஒன்று பாக்கியமான லட்சியம், ஒன்று மத்தியமம், இரண்டாவது அந்த லட்சியம். இந்த மூன்று ஸ்டேஜில் இருக்குது. முதல்ல பாக்கிய லட்சியம் என்றால் என்ன, அது படிப்போம். பிரம்ம தர்சனத்திங்கள் தல்பரனாயிருக்கிறவனாய நீ கண்டதும் காணாத்ததுமாய ரூபங்களை ஆ லட்சியங்களில் காணணும். அதாவது இம வெட்டாமல் கண்ணை விழித்து இருக்கவும் மனதுக்குள்ளே ஏதாவது ஒரு லட்சியத்தை வைக்கவும் செய்தால் அது பின்ன பாக்கிய லட்சியம்னு சொல்லுவோம். அது உதாரணமாக இப்போ ஒரு உருவத்தை நம்ம வைக்கிறோம், கிருஷ்ணன் என்ற உருவத்தை வைப்போம். கண்ணை இம விட்டாமல் இருக்கவும் அதே மனக்கண்ணால் என்ன செய்யணும், கிருஷ்ணனை நம்ம என்ன செய்யணும், தியானம் பண்ணவும் செய்து வந்தால் அது முதல் பாக்கிய லட்சியம்னு சொல்லுவோம். மூலாதாரத்திலே அண்டத்தில் நின்று ஒரு நாடி மேல் போட்டு போகுண்டு, ஆ நாடி சந்திரனு துல்லியமாய பிரபையோடு கூடியதான். അതിന്റെ മധ്യത്തിൽ അനേക കോടി മിന്നൽ പിണറുകളുടെ ശോഭയുള്ളതും താമര വളയത്തിന് തുല്യമായതുമായ ഒരു നാളം തലച്ചോറ് വരെ മേൽപോട്ടു പോകുന്നു. അത് സിദ്ധികളെ കൊടുക്കുന്ന ഒന്നാണ്. ആ നാളം അന്തർലക്ഷ്യമായ സൂക്ഷ്മ കുണ്ടലിനിയാകുന്നു. അതായത് മൂലാധാരത്തിലേന്ത് സഹസ്ര പത്മം വരെയും ഒരു നാടി ഇരിക്കുന്നു. ചില ആളുകൾ ചൊല്ലാം പുരുവമത്തി വരെയും, നമ്മ പുരുവമത്തി കിടയാതെ സഹസ്ര പത്മം വരെയും ഇരിക്കും. അന്ത നാടിയെ നമ്മ ലക്ഷ്യമാക കൊണ്ട് கண்ணை துறந்து இருந்தால் நமக்கு பிரம்மதாரகம் உதயமாகும். நெற்றிக்கும் உச்சிக்கும் மத்தியே கோலாடம் என்னொரு மண்டபம் உண்டு. அவிட திளங்கிக் கொண்டிருக்கிற ஒரு நட்சத்திரம் போல ஒரு ஜோதிஷனை காண, அதுவும் அந்த லட்சியமான. அதாவது கண்ணை விழித்து இருக்கவும் அண்ணாக்கின் மேலாக புருவ மத்திக்கு உள்ளே ஒரு பிந்து நமக்கு தோன்றும். பிந்துன்னா ஒரு ஒளி தோன்றும், இல்லாமல் இருந்தால் ஒரு வைப்ரேஷன் தோணும். அந்த வைப்ரேஷத்திலே வந்து நம்ம என்ன செய்யணும், கான்சன்ட்ரேஷன் செய்து அதை பார்த்து இருந்தால் கண்டிப்பாக நமக்கு அந்த பிரம்மதாரகம் உதயமாகும். அல்லங்கில் ரெண்டு சூண்டு விரல்களை கொண்டு ரெண்டு செவிகளும் அடைச்சால் தும் தும் என்ற சப்தம் கேட்காம், ஆ அந்த லட்சியத்தையும் ஸ்மரிக்காம். அதாவது காதுகள் ரெண்டையும் அடைத்து சுவாசத்தை உள்ளே வைத்து கும்பகம் செய்து வந்தால் உங்களுக்கு வல காது வழி ஒரு நாதம் கிடைக்கும். அந்த நாதத்தை கேட்டு வந்தாலே நமக்கு பிரம்மதாரகம் தானாகவே உதயமாகும். கண்ணின் நடுவில் நீல நிறமாய ஒரு தேஜ சமூகம் காணும், அதுவும் அந்த லட்சியம் தானே. அப்போ கண்ணை அதாவது இம வெட்டாமல் ஒரு ஒரு கண்ணாடியில் நம்ம கண்ணை பார்த்து
இடது கண்ணோ வலது கண்ணையோ நம்ம பார்த்து வந்தால் நமக்கு இந்த பிரம்மதாரகம் உதயமாகும். இனி பகிர் லட்சியத்தை பற்றி பரையன் போகுது. மூக்கினற்றத்து நின்று நாலோ ஆறோ எட்டோ பத்தோ பன்னிரண்டோ விரல் எடுத்து நீலம் புக சுகப்பு பச்ச மஞ்ச என்னி அஞ்சு நிறங்கள் பகிர் லட்சியங்களான. அது ஒரு தீபத்தை பார்த்து இருந்தாலே பகிர் லட்சியம் கிடைக்கும். அதில் லைட்டுகள் வந்து ஆவசியம் இல்லை. அதாவது வெளியில் உள்ள பார்வை பகிர் லட்சியம். அப்போ அந்த லட்சியம்னா கண்ணுப்படி விழிச்சு இருக்கும், வெளியில் எந்த பார்வையும் நம்ம மனம் போகாது, ஒன்றையும் நாதத்தை கேட்டிருக்கும், அல்லட்டா உள்ளே இருக்க லைட்டை உள்ள அந்த பாவனையை பண்ணுவோம், அல்லட்டா நம்மளுடைய இஷ்ட தேவதையுடைய பாவனையை பண்ணுவோம், இதெல்லாம் செய்வோம் அந்த லட்சியம். அதே நேரம் பகிர் லட்சியம்னு சொல்லி வரும்போது நம்ம வந்துட்டு வெளியிலே ஒரு பாயிண்ட், இப்போ வெளியில் சேவரை பார்த்து அதில் ஒரு பாயிண்டை கொடுத்து பார்த்துட்டே இருப்பது பகிர் லட்சியம். சரி அடுத்தது. அல்ல முகத்தினெதிராய் ஆகாசத்தில் லட்சியம் வச்சு நோக்கியால் சோபா சமூகம் காணாம். ஆகாச லட்சியம், ஆகாசம் தான் நம்ம மேலே வந்துட்டு சூரியனை பார்க்கக்கூடாது, சூரியனை பார்க்க அது பக்கத்தில் இருக்க இது என்ன செய்யணும், ஆகாசத்தை பார்த்துட்டே இருக்கணும். அப்படி ஆகாசத்தை பார்த்துட்டே இருக்க சமயத்தில் ஆகாசம் சூரியன் இல்லாமல் இருந்தாலும் நம்ம இருட்டில் ஒரு ஆகாசத்தை பார்த்துட்டுருக்கோம். ஒரு பத்து மினிட்டு கலைஞ்சோடனே ஆகாசம் நல்ல வெள்ள ஒயிட் கலராக மாறும். அது வந்துட்டு நமக்கு அந்த லட்சியத்தில் கொண்டு வரும். அதனால் ஆகாசத்தை பார்த்து இருப்பதும் நமக்கு ஏது அந்த அந்த லட்சியத்தில் கொண்டு விடுது. அடுத்தது. கண்ணிந்த தலைக்கலோ கடைக்கலோ சொன்ன நிறமுள்ள ஸ்தலத்தை நோக்கி கொண்டிருந்தால் ஸ்திர திருஷ்டி உண்டாகும். அதாவது ஒரு கண்ணாடியில் நம்ம இப்படி இருந்து பார்க்கும்போது இந்த சைடுலேயோ இந்த சைடையோ வந்துட்டு சும்மா பார்த்துட்டே இருந்தாலே போகும். கண்ணாடியில் அல்லாமல் உனக்கு எப்படி பார்க்க முடியும், பார்க்க முடியாது. அப்போ கண்ணாடியில் தான் பார்க்க முடியும். அப்போ கண்ணாடியில் பார்த்துட்டு இருந்தால் உனக்கு அந்த அந்த நிலையை அடைய முடியும். அல்லங்கில் பன்னிரண்டு விரல் தலைக்கு மீதே ஆகிருதி இல்லாத பிரபா சமூகத்தை நோக்கி சீலிக்காம். அதாவது தலைக்கு மேலே இதுக்கு மேலே இப்படி இருந்து ஒரு 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 பிரகாசத்தை நம்ம வந்துட்டு ஒரு லைட்டை வண்ணம் போட்டு பார்த்துட்டு இருக்கலாம். அதுவும் இல்லாமல் வந்து செவரை பார்த்துட்டு இருக்கலாம். அதுவும் இல்லாமல் வந்து ஆகாசத்தை பார்த்துட்டு இருக்கலாம். இல்லாட்டா கடல் கரையில் போயிட்டு கடலை பார்த்துட்டு இருக்கலாம். ஏதாவது செய்திருந்தால் இந்த தரிசனம் தானே கிடைக்கும். பாபாஜி பார்த்துட்டு அதுவும் நேரம் கேஜரி, இது கேஜரியும் வரும் சாம்பவியும் வரும் ரெண்டும் கூட சேர்ந்து தான் இவங்க சொல்லுது. எப்படி இருந்தாலும் கண் அடைக்காமல் இருக்கணும், அதான் வேலை. எவிடையெல்லாம் யோகி தாற்பயப்படுவோ அவிடையெல்லாம் ஆகாசத்தை சம்லட்சிக்காம். அதாவது எங்கே எல்லாம் உங்களுக்கு தாற்பயம் உண்டோ, இப்போ செவரை பார்த்தா இது ஆகாசமாக சங்கல்பம் பண்ணணும். அதுக்காக கிடந்து ஃபீல் பண்ண வேண்டிய தேவையில்லை. ஒரு மேகம் வரணும், ஒரு வேற ஏதாவது வரணும், அப்படி வந்து செய்ய நினைக்கக்கூடாது. சூன்யம் அதுக்கு பேர், ஆகாசம் என்றால் சூன்யம். அந்த சூன்யத்தை பார்த்துட்டே இருக்கணும். இருக்கும்போது ஆனால் நம்ம செவரை பார்த்துருக்கும்போது செவரி சூன்யம், அது செவரன்னு நினைக்கக்கூடாது. சூன்யமாக நம்ம பார்க்கும்போது இந்த இன்னர் சைட்டு ஓப்பன் ஆகும். அதாவது ஓம் நா ம சி வா யா, இந்த யா என்ற சக்கரத்தில் பவர் ஜாஸ்தியாகும். யகார சக்கரம்னு சொல்லுவோம். அதாவது எட்டு ரெண்டு பத்து, பத்தாவது சக்கரம் என்று சொல்ல பத்து என்று சொல்கிற சக்கரம் ஆட்டோமேட்டிக்காக என்ன செய்யும், ஆக்டிவாக தொடங்கும். அப்போ எட்டையும் ரெண்டையும் வைத்து தான் பத்தை பிடிக்க முடியும். எட்டு என்றால் அகாரம், ரெண்டு என்றால் உகாரம், யகாரம் சொல்லு பத்து. அதனால தான் எட்டு இரண்டும் சொல்லு, எட்டு சொல்லு அப்போ வலது கண், உகாரம் வந்துட்டு இடது கண், அதாவது நெற்றிக்கண் வந்து யகாரம். அப்போ எட்டையும் ரெண்டையும் பிடிக்கும்போது யகாரம் ஒர்க் ஆகும். அது எட்டை பிடிச்சாலும் உங்களுக்கு யகாரம் ஒர்க் ஆகும், ரெண்டை பிடிச்சாலும் ஒரு யகாரம் ஒர்க் ஆகும். இந்த மூன்றும் தான் ஓங்காரம். அடுத்து இப்பிரகாரம் பல விதத்திலுள்ள பகிர் லட்சியங்களை பற்றி பறந்து கழிஞ்சு, இனி மத்திய லட்சியத்தை பற்றி பறையும். இதாவது இது பகிர் லட்சியம், நேரம் சொல்லிட்டு அந்த பாவனையில் வந்த லட்சியம் அந்த லட்சியம். மத்திய லட்சியம் வந்துட்டு பகுலட்சியமும் சேர்ந்துருக்கும், ஏன்னா உள்ளே வந்துட்டு பாவனையும் வந்துருக்கு. இந்த ரெண்டும் கூட மிக்சிங் ஆனது. வெளுப்பு முதலாய வர்ணங்களுள்ள சூரியன் சந்திரன் மின்னல் தீயின் நாளம் இவையை போல பிரதிமையுள்ள ஆகாசத்தையோ அல்லங்கில் ஸ்தலம் ஒன்றும் இல்லாத ஒன்றினையோ லட்சியமாக்கணும். அதாவது சூரியனை பார்த்துட்டு இருக்கலாம், சந்திரனை பார்த்துட்டு இருக்கலாம், நட்சத்திரங்களை பார்த்துட்டு இருக்கலாம். அதுவும் இல்லாமல் இருந்தால்
சூரியனுக்கு பக்கம் இருக்க ஆகாசத்தை பார்த்துட்டு இருக்கலாம். ஏன்னா அது அப்படி பார்த்துட்டே இருக்கும்போது உங்களுடைய இன்னர் சைட்டில், அதாவது புருவ மத்தியில் மனதை கொண்டு செலுத்தி அதை என்ன செய்யணும், அந்த லட்சியமாக மாற்றணும். அது என்ன, நாங்கள் என்ன பார்த்து தானே இருக்கோம், நாம பார்க்கலாம். நாங்கள் சூரியனை பார்க்க முடியாமல் இருந்தால் வேற ஏதாவது தீபத்தை பார்க்கலாம். நிறைய இது இருக்கு. ராமலிங்க அடிகளை என்ன செய்தார், அருள் பெருஞ்சோதிங்களோட தீபத்தை பார்த்தாரு. தீபத்தை பார்த்துட்டே இருக்கலாம். தீபத்தை பார்த்து 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 வரும்போது அந்த லட்சம் தானாக விடும். யாதொரு குணம் இல்லாதையும் யாதொரு ஆகிருதியும் இல்லாதையும் இருக்கிற ஆகாசத்தையோ, அல்லെങ്കിൽ இருட்டு நிறைய கருத்தொன்னு பிரகாசிக்கிற பராகாசத்தையோ, அல்லെങ്കിൽ காலாக்னி துல்லியமாய மகாகாசத்தையோ, அல்லെങ്കിൽ பங்கியுள்ளதும் நூறு சூரியன்மாருட பிரபையோடு கூடியதுமாய பராகாசத்தையோ, அல்லെങ്കിൽ சூரியன் உதிச்சு நிற்கிற ஆகாசபாகத்தையோ லட்சிக்காம். அதாவது சூரியன் உதிச்சிருந்த ஆகாசத்தை பார்த்துட்டு இருக்கலாம். இல்லாம இருந்தா கண்ணை திறந்துருந்துட்டு நம்ம என்ன செய்யணும், ஒரு ஒரு கோடி சூரியன் உதிச்சிருந்தா நம்ம ஆகாசத்தில் எப்படி பிரகாசம் இருக்கும், அதே மாதிரி ஒரு ஃபீல் பண்ணி நம்ம என்ன செய்யலாம், மனசு அங்கே அதை கொடுக்கணும், பாவனை. அது பராகாசம்னு சொல்லுது, அதை பார்த்துட்டு இருக்கலாம். அடுத்தது, யாதொரு குணம் இல்லாதையும் யாதொரு ஆகிருதியும் இல்லாதையும் இருக்கிற ஆகாசம். அப்போ எந்த குணமும் ஒரு ஆகுதியும் இல்லை. அதாவது நம்ம ஒரு சிவரை பார்த்துட்டு இருந்தாலே போதும், அது நமக்கு பூரண நிலையை கொண்டு எத்திக்கும். அல்லെങ്കിൽ இருட்டு நிறைய கருத்தொன்னு பிரகாசிக்கிற பராகாசம். அதாவது இருட்டை இருட்டத்தில் போய் நின்றுட்டு என்ன இருட்டை பார்த்துக்கிட்டு என்ன செய்யணும், ஆகாசத்தில் பார்த்துட்டே இருக்கணும். அப்போ கருத்து அந்த ஆகாசத்து நிறம் கூட ஒரு மிக்சிங் ஆக ஒரு நிறம் கிடைக்கும். அதை பார்த்துட்டே இருந்தால் போதும். அதில் பார்க்கும்போது ஏழு விதத்திலுள்ள நிறங்கள் தெரியும். அதில் அவசானமாக எட்டாவது நிறமாக இருந்தால் பிரகாசம் அந்த ஒளியை தெரியும், சூரியன் உதிக்கும் அங்கே. அல்லെങ്കിൽ ഭംഗിയുള്ളതും നൂറ് സൂര്യന്മാരുടെ പ്രഭയോട് കൂടിയതുമായ പരാകാശത്തെയോ, സൂര്യൻ ഉദിച്ചു നിൽക്കുന്ന ആകാശഭാഗത്തെ, സൂര്യൻ ഉദിച്ചത് കിടത്ത പാത്തേ ഇരിക്കണം. ഇല്ല ഏതാതും ഒന്ന് നമ്മ ഫോളോ പണ്ണാ പോകും, ഇതെല്ലാമേ നമുക്ക് മോക്ഷത്തെ തരും. എല്ലാരെയും പകരം വെറും എന്താ, മരം ചെടി കൂടിയ പാകും കുഴപ്പം എന്നാണ് ചെന്നാ ഇവിടെ മരത്തെ പറ്റി നീ നിറയ ഫീലിംഗ് ഉണ്ടാക്കുക. ഏന്നാ മോനുടേ മനം അങ്ങേ ശൂന്യമാകും. അതുതാണ് ഇത് മുഖ്യം. அதாவது இங்கே லைட்டு வாரதோ நாளம் கிடைக்கிறதோ முக்கியம் அல்ல. மனம் எந்த விதத்துலேயும் மன ஒரு தாட்ஸ் இல்லாமல் மனம் சூன்யமாகணும். மனம் சூன்யமாகும் போது தான் நமக்கு என்ன கிடைக்கும், கேவல கும்பகம் கிடைக்கும். அதட்டா பிரீத்லெஸ் ஸ்டேஜ் அது கிடைக்கும். அது கிடைக்கும் வரைக்கும் நம்ம இந்த யோக செய்துட்டே இருக்கணும். அந்த மூக்கில் சுவாசம் இருக்கவே கூடாது, அந்த நிலைக்கு வரணும். அதனால் கடையை மற்ற யோகாக்கள் செய்த உடனே கூடுதல் வராது. இப்படி நம்ம நிக்கணும், நின்னா தான் வரும். இப்ப தூக்கம் வருது. அடுத்தது, மேல் பரஞ்ச அஞ்சு ஆகாசங்களையும் புறத்தோ உள்ளிலோ காணுனவன் ஆகாச துல்லியனாய் தீரும். எப்ப வந்துட்டு நீங்க வெளியில இது ஆகாச பார்த்தாலும் சரி, உள்ள ஆகாசத்தை பார்த்தாலும், இது எப்பவும் இந்த ஆகாசத்தையே நினைச்சதுன்னா அதுக்காக மந்திரம் வேண்டாம், அதுக்காக ஒரு சிந்தனை வரக்கூடாது, சூன்யமா இருக்கணும் சும்மா. இது நான் இப்ப நான் இப்படியே இருக்கேன், நான் அந்த ஆகாச எனக்கு உள்ள ஆகாசம் நிறைஞ்சாச்சு. அது சம்பந்தம் அந்த ஆகாசத்தை பற்றி எனக்கு எந்த ஃபீலிங் கிடையாது. ஏன்னா சுவாசம் இல்லை, ஆகாசத்தை நினைச்சாச்சு, அது உள்ளே வந்தாச்சு. அப்போ அப்பேற்பட்ட சூன்ய நிலை நமக்கு வர 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 முக்தி உணர்ந்தான் கிடைக்கும். வெளியே இருக்குது பராகாசம், உள்ளே இருக்க சித்த ஆகாசம் தானே சொல்லுவாங்க. அது இப்போ நம்ம எந்த பேரையும் வச்சு பேசலாம். குருவினேயும் சிஷ்யனேயும் சம்சார சாகரத்தில் நின்று கரகைட்டுன இதுன யோகிகள் தாரகம் என்று பேர் கொடுக்கணும். இந்த யோகையை தான் தாரக பிரம்ம யோகம்னு சொல்லுவது. அதாவது குருவுக்கும் சொல்லிக் கொடுக்க குருவுக்கும் மோஷம் கிடைக்கும், செய்கிற சிஷ்யனுக்கும் மோஷம் கிடைக்கும். ரெண்டு பேருக்கும் பந்தங்கள் எல்லாம் அற்று போகும். அந்த அளவிற்கு உள்ளதுதான் இந்த தாரக பிரம்மத்தினுடைய லட்சியம். இந்த தாரக பிரம்மம் கிடைக்காம யாரும் முக்தி அடைஞ்ச சரித்திரம் கிடையாது. அவருக்கு சீடர்கள் நிறைய இருக்காங்களா சதாசிவரமே? ആചാര്യന്മാർ രണ്ടു പ്രകാരം പറഞ്ഞിട്ടുണ്ടെങ്കിലും സാംഖ്യത്തിന്റെയും താരകത്തിന്റെയും ഫലം ഒന്ന് തന്നെയാണ്. അതായത് സാംഖ്യയോഗം നിക ചെയ്താലും, സാംഖ്യയോഗം പ്രാണായാമം,
பிராணாயாமம் பிரத்யாகாரம் தாரணை தியானம் சமாதி இந்த நிலையை நீங்கள் சாங்கியத்தில் செய்தாலும் அதே சமயம் தாரக பிரம்மம் மட்டும் செய்து வந்தாலும் ரெண்டும் ஒன்று தான் மோட்சத்தை தரும். உபாதி இல்லாததான சாங்கியம் தாரகம் உபாதியோடு கூடியதான. அதாவது இப்போ சாங்கியத்தில் வந்துட்டு உபாதி கிடையாது. உபாதின்னு அர்த்தம் என்ன தெரியாது? உபாதி அர்த்தம் வந்துட்டு ஒரு பாயிண்ட். பாயிண்ட் இல்லாதது யாது? சாங்கியம். சாங்கியத்தில் பாயிண்டே கிடையாது. நேதி 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 நேதின்னு சொல்லி தான் அங்கே சாங்கியத்தில் போகிறது. யோகாலாம் செய்வோம் அடுத்தது நேதின்னு சொல்லிட்டு இதெல்லாம் இதெல்லாம் சொல்லிட்டு நம்ம ஆமாம். அதாவது மனசு எந்த விதத்துலேயும் ஒரு பாவனையாலும் கொடுக்கக்கூடாது சாங்கியத்தில். ஆனால் தாரகத்தில் பாவனை கொடுக்க மாட்டோம், பாயிண்ட்டை கொடுப்போம். அப்போ ராமலிங்காரிகள் சாங்கிய யோகி அல்ல, தாரக யோகியாக. சாங்கிய யோகியார் கிருஷ்ணன், பின்ன சதாசிவ பிரம்மம், இப்படி நிறைய மகாத்மாக்கள் யோகா இதில் உண்டு. சாங்கியமும் தாரகம் கூட சேர்ந்தது தான் நம்ம இந்த இந்த இங்கே வருகிற யோகிகள் எல்லாமே இப்போ இருக்கிற இப்போ இந்த இல்லை இல்லை சித்தர்களாக ஆனவர் ரெண்டையும் ஒன்றாக கொண்டு போகணும். கொண்டு போனால் தான் இந்த இதை அடைய முடியும். இப்போ இந்த தாரகத்தை பற்றி இப்போ என்ன தெரியும் உனக்கு சொல்லி பார்ப்போம். ஏற்றவும் முக்கியம் தாரகத்தில் முக்கியம் நாத கேட்கல், ஒளியை பார்க்கல், சூன்யமாக மனதை எப்பவும் வைக்கல், சூன்யமாக மனசை எப்பவும் வச்சுக்கணும். சூன்யமாக வைக்கும்போது அங்கே வந்துட்டு எந்த தாட்ஸும் இதில் வரக்கூடாது. எந்த தாட்ஸ் வந்தாலும் அதை எடுத்து மாற்றிடும். அதெல்லாம் உங்களுக்கு மோஷத்தை தராது. இப்போ ஈவன் வந்துட்டு இப்போ நான் தான் இருக்கேன், நான் 13.5 செண்டு 6.75 எனக்கு அது என்ன நினச்சிட்டு இருந்தாலும் எனக்கு முக்தி கிடைக்காது. அப்போது நான் என்ன செய்யணும்? தூக்கி தூர போட்டுருவோம். தூர போடாமல் இருந்தால் நமக்கு கண்டிப்பாக முக்தி கிடைக்காது. அப்போ அதை எடுத்து தூர போட்டுருவோம். ஒன்று இதே மாதிரி எந்த விஷயத்தையும் நமக்கு அந்த அந்த இடத்துல நமக்கு இது கிடைக்கல, நம்ம தள்ளிட்டு போயிடணும். ஒருக்கெல்லாம் அதை வந்துட்டு பிலமாக மனசை என்ன செய்யோ அதுக்குள்ளே வரக்கூடாது. வைக்காமல் இருந்தால் பிரம்ம தாரகம் தானாக உதயமாறும். தாரக ஒளியின் அர்த்தம். தாரை என்று சொன்னால் நட்சத்திரம் என்றால் நட்சத்திரம். அந்த தாரகம் என்றால் நட்சத்திரத்தை காண்பது ஒளி. நம்ம கிரியா யோகா தாரக பிரம்ம யோகத்தினுடைய டாப். அதுக்கு பக்கம் இங்கே உள்ள ஒரு யோகம் வராது. அப்போ இது தாரகம் வந்துட்டு இது இப்படி தான் வரும். அதாவது லைட்டும் சவுண்டும் ஒரு ஆளுக்கு கிடைக்கணுங்க இருந்தால் ஆசை அற்றவங்களுக்கு தான் கிடைக்கும், அல்லாதவங்களுக்கு கிடைக்கவே செய்யாது. அது எத்தனை புறப்பாடுத்தாலும் கிடைக்காது. அதனால் தான் நேரமே வந்துட்டு யோகிகள் சொல்லியிருக்காங்க, லைட்டும் சவுண்டும் உங்களுக்கு கிடச்சி நீங்கள் இங்கே எல்லாமே விட்டுட்டு என்ன செய்யணும்? ஓடிடணும். இங்கே வந்துட்டு கணவன் மனைவி சொத்து சுகம் அப்பா அம்மா பந்தம் சொந்தம் எல்லாத்தையும் தூக்கி தூர போட வேண்டியதான். போட்டுட்டு போயிட்டே இருக்கணும். இல்லாமல் இருந்தால் உங்களுக்கு இந்த இந்த நாதம் கிடைச்சிட்டு ஒரு பிரயோஜனமும் இல்லை. அது எப்படின்னு சொன்னால் யோகியே சொல்கிறான். என்ன சொல்கிறான்? இந்த புனுகை வந்துட்டு அதுக்கு புரட்டத்திலேயாக புனுகை வச்சிருக்கு. புனுகுன்னு சொல்லி நல்ல மனம் உள்ளது அது அந்த 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 மிருகம். அதுக்கு வேறெந்த பறக்க வையல்ல. அப்போ அந்த அது என்ன ஏன்னா அது என்ன செய்யுது? அந்த மனத்தை கட்டு ஓடுது. பெருகு அதுக்கு பேர். அப்போ மன அதுக்கு மூஞ்சியில் அடிக்குது. அது நினைக்கிறது வேற எங்கே இருக்குங்கிட்டு ஓடும். இதே மாதிரி தான் ஒரு சாதகன், பூர்ண மனம் அடையாத ஒரு சாதகன் அது என்ன செய்யும்? அது சரி ஓடிட்டே இருக்கு. ஏன்னா உள்ளே வந்துக்கிட்டு அந்த புனிதனுடைய மனம் இருந்தும் அவன் அனுபவிக்காமல் போவான். அவன் என்ன எதுக்கு ஓடுறான்? சொத்துக்கு புறமே ஓடுவான், சுகத்துக்கு புறமே ஓடுவான், எனக்கு அது வேணும் இது வேணும்னு சொல்லி ஓடுவான், பந்தங்கள் சொந்தங்கள் சொல்லுவான், எனக்கு மக்கள் மகனுக்கு அது இது செப்பு செப்பு எல்லாம் சொல்லி நம்ம ஓடுவோம். இது எல்லாமே எடுத்து கட் பண்ணால் மட்டும்தான் பிரம்மதாரகம் உதிக்கும். அதுதான் இவர் சொல்லுவார். அடுத்த அமனஸ்க யோகத்தில் வருவார், அதில் சொல்லுவார். பிரம்மதாரகம் உதிக்கணுமா இருந்தால் என்னை தாரகம் உதிச்சு அமனஸ்க யோகத்துக்கு வரணுமா இருந்தால் கண்டிப்பாக நமக்கு என்ன கிடைக்கணும்? நாதம் சவுண்டு மட்டும் கிடைச்சா போதாது, ஒரு பயனும் இல்லை. ஏன்னா அதுக்கப்புறம்
இந்த சூன்ய நிலைக்கு வரணும். எல்லா சூன்யம் எல்லாத்தையும் தூக்கி தூர போடணும். தூர போட்டு கையில் வந்துட்டு என்ன ஒன்றும் இருக்கக்கூடாது. அதனால தான் திரௌபதி இப்படி பிடிச்சி இருக்கும் வரைக்கும் ஆண்டவன் ஒன்றும் செய்யலை. திரௌபதி கையை விட்டால் பகவான் கிருஷ்ணன் வந்தார். அதுக்கு அர்த்தம் என்ன? பாகவதும் மகாபாரதமும் ராமாயணம் எல்லாம் கதை சொல்லுறது கதை அல்ல. அது ஒரு யோகியினுடைய ரியாலிட்டியை சொல்லுது. நீ ஒரு யோகி ஆகணுமா இருந்தால் உனக்கு வருகிற கஷ்டங்கள் அத்தனையுமே இறைவனுக்கு சமர்ப்பணம் பண்ணிட்டு என்ன செய்யணும்? ரெண்ட கையும் மறத்திட்டு இருக்கணும். அப்போ இறைவன் வருவான். இல்லை நம்ம கட்டி பிடிச்சிக்கிட்டு இறைவா இறைவா வாணும்னு சொன்னால் இறைவனும் வரமாட்டான், ஒன்றும் வரமாட்டான். அதுதான் திரௌபதி கேட்டா, அண்ணா நீ ஏன் வரல? அது நீ விழிச்சது எப்படி விழிச்ச என்ன? துவாரக கிருஷ்ணான் விழிச்ச துவாரகிலேருந்து நான் வரதுக்கு இத்தனை லேட் ஆகும் இல்லையா? அதனால நான் வரல. அப்போ நான் விழு அப்போ நீ என்ன எனக்கு ஹிருக்கமல கிருஷ்ணான் விழிக்கணும், ஹிரய கமலத்தில் இருக்கவன். இப்போ ரெண்டு கையையும் விட்டு ஐயோன்னு விழிச்ச போது தான் வந்தேன். அப்போ அந்த ஒரு மனப்பக்கம் நமக்கு வரணும். அதுதான் யோகனுடைய டாப். அது வரைக்கும் நீங்கள் என்னெல்லாம் செய்தாலும் முக்தி அடைய முடியாது.